ஹை நமஸ்காரம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க தானே நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன் இது வந்து நான் சண்டே எடுத்த வீடியோ அதாவது நான் சாட்டர்டே வந்து கொஞ்சம் பர்ச்சேசிங் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அடிக்கடி இதை நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் ஆனால் ஆர்ட்டிஃபிஷியலாக தான் பண்ணுறேன் ஏன்னா நேச்சுரலாக கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணினேன் ஆனால் அதுக்கு இப்போது டைம் இல்லை ஏன்னா மருமக டெலிவரி வேறு ஸோ நான் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் நான் அதையுமே என்னால் கவனிக்க முடியாது அப்படின்றதுக்காக சும்மா ஆர்டிஃபிஷியலாக ரெண்டு மூணு செடி வாங்கிட்டு வந்தேன் அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி இந்த டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக முதல்ல அதை சோப்பு தண்ணி போட்டு நல்லா தொடிச்சிட்டு அப்புறம் வெறும் வாட்டர்ல போட்டு நல்லா தொடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் வெறும் லீவ்ஸ் மட்டும் வர மாதிரி மேலே மாத்திரம் போட்டுட்டு இந்த குட்டி குட்டி மூணு வாங்கிட்டு வந்தேன் நான் ஆக்சுவலி இந்த குட்டி குட்டியாக இருக்கு என்னோடய ரெகுலர் ஃபாலோவர் மோகனா ராஜேந்திரன் அவங்க கூட கேட்டிருந்தாங்க லாஸ்ட் வீடியோவில் அது ஒரிஜினல் ஃப்ளவர் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இல்லைம்மா ஆர்டிஃபிஷியல் தான் ஸோ அதுக்கெல்லாம் பண்ண டைம் இல்லை எனக்கு அவ்வளோவே தான் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் ஆனால் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் ரொம்பவுமே கம்மி தாங்க அந்த லீவ்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து ஃபிஃப்டி ருபீஸு இந்த குட்டி ரோஸ் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா அந்த குட்டி அது வந்து தேர்ட்டி ருபீஸ் அந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஃபிஃப்டி ருபீஸுங்க அவ்வளோதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரொம்பலாம் நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சண்டே என்னுடைய வேலை என்ன அப்படின்னா அதாவது அம்மா போட்டிருந்தது பார்த்தீங்களா எனக்கு ஃபர்ஸ்ட் டைமு அப்போ வந்து பையன் தானே பார்த்துக்கிட்டேன் அப்போ அவங்ககிட்ட சொன்னாங்க எல்லாேருமே மஞ்சள் தள்ளி தெளிக்கணும் தினமுமே அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு அதனால் அவள் என்ன பண்ணினானா மஞ்சளை போட்டு கலக்கிட்டு தரையில் சவத்தில் இந்த விண்டோ டோர்ஸ் எல்லா இடத்துலேயும் அப்படியே தெளிச்சு விட்டுருந்தான் ஸோ அது அப்படி இப்படியே இருந்தது ரொம்ப நாளாக துடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் சரி அதனால் இன்றைக்கி எல்லா டோரும் விண்டோ மட்டும் துடைக்கலாம் எல்லா டோர்ஸை மட்டும் தொடச்சிடலாம் அப்படின்னு அதே மாதிரி அந்த வாட்ரூப் இருக்குது இருக்கு இல்லையா ஸோ அதுவுமே நான் வந்து எல்லாத்தையுமே தொடைச்சிருந்தேன் ஏன்னா அது மேலேயுமே ஃபுல்லாக தெளிச்சுருந்தாவேன் அதனால இன்னைக்கு சண்டே அன்னைக்கு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக தொடைச்சிட்டேன் ஒன்றுமே இல்லை வெறும் சோப்பு தண்ணி போட்டுவிட்டு ஃபஸ்ட்டு தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆர்டினரி வாட்டர் இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் இந்த பக்கம் இருக்கிறது தொடைச்சது அந்த பக்கம் தொடக்காதது ஸோ இது வாட்ரு போடும்போதே சொன்னாங்க நீங்கள் தண்ணி போட்டு தொடச்சிங்க அப்படின்னா கூட ரொம்பவுமே பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி தான் ரொம்ப நல்லா இருந்தது தொடைச்ச பிறகு நான் வந்து வீட்டில் நைட்டி தாங்க போடுவேன் ஈவினிங் அதுவும் சாரி மாற்றிட்டு நைட்டி போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீக்கெண்ட்லேயும் நான் நைட்டி தான் போடுவேன் எனக்கு அதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அதுவும் வெயில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னுமே ரொம்ப ஸ்வெட் ஆகுது ஸோ என்னால் முடியவே இல்லை ஸோ டோர்ஸ் எல்லாமே தொடச்சி முடிச்சுட்டு வாட்ரூப்பும் எல்லாத்தையும் தொடச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தாங்க பண்ணேன் நான் கண்டினியூஸாக பண்ண முடியல அதுக்கப்புறம் நான் பூஜை ரூமை காட்டும்போது நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க அந்த சுற்றியுமே அந்த லோட்டஸ் ஃப்ளவர் ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் ஒட்டி வச்சுருந்துருப்பேன் அதுவுமே வாஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் அழுக்காக இருந்த மாதிரி இருந்தது அதனால் அதையுமே எல்லாத்தையும் கிழட்டிட்டு வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு பக்கெட்டில் சோப்பு தான் கொஞ்சம் அந்த வாஷிங் லிக்விட் தான் போட்டு நல்லா கலக்கிட்டு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா முக்கி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு தடவை அப்படியே முக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணினேன் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறது ஆக்சுவலாக நான் அந்த பூஜைக்கு ஏதாவது சுவாமிக்கு அலங்காரம் பண்ணும்போது கூட நான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் யூஸ் பண்ணவே மாட்டேன் இது வந்து அந்த சு சுற்றி வைக்கிறதுக்காக அது மட்டும்தான் நான் வச்சுருந்தேன் அதே மாதிரி உருளியில் கூட இதை போட்டால் நல்லா தான் இருக்கும் ஆனால் அது வந்து ஒரிஜினல் போட்டால் தான் நல்லது அப்படின்றதுக்காக நான் இதை யூஸ் பண்ணவே மாட்டேன் இதை சும்மா வந்து அழகுக்காக அந்த சுத்தியுமே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன் நான் அது மட்டும் இல்லாமல் தாமரை அப்படின்றது மகாலட்சுமி வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால தான் நான் இந்த தாமரை பூவாக வாங்கினேன் ஸோ அந்த சண்டே ஃபுல்லாகவுமே நான் வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கு தான் பார்த்தேன் அடுத்தது வாஷ் பேசின் ஏரியா ஸோ இதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியல் தாங்க ஒரிஜினல் கிடையாது பெரிய மிரர் இருக்கும் ஸோ அதையுமே க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த சைடு வந்து அந்த டவல் போட்டு வச்சுருப்போம் ஸோ இவ்வளவு தான் வாஷ் பேசின் ஏரியா இது வந்து ஒயிட்டு அப்படின்றதுனால நான் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸு கிளீன் பண்ணிடுறது அப்போ தான் அந்த கலர் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றதுனால நிறைய பேர் கேட்பாங்க எப்படி உங்கள் வீட்டில் மாத்திரம் அதே கலர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லைங்க நம்மளோட மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது எனக்கு தான் அப்படின்றதுனால நான் லஞ்சுக்கு சேமியா உப்புமா தான் பண்ணினேன் ஏன்னா பையன் வந்து மருமகளை பார்க்க போயிருந்தான் ஆக்சுவலி நானும் போயிருக்கலாம் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்றதுனால நான் போகலை இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது நீங்கள் உங்கள் லைஃப்பில் லவ் பண்ணியிருக்கீங்களா இல்லை லவ் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் என்னோடய வாழ்க்கையில் அந்த லவ் அப்படின்ற ஸ்பெல்லிங் தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சிங்க சிக்ஸ்டீன் இயர்ஸில் மேரேஜ் ஆகிடுச்சு எனக்கு ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய உலகம் என்னுடைய அன்பு என்னுடைய கவனிப்பு எல்லாமே வந்து என்னுடைய பையனாக இருந்தது அடுத்தது என்னுடைய மருமக இப்போது அடுத்தது பேரனோ பீத்தியோ ஸோ இவ்வளவுதான் என்னுடைய உலகமே லவ் நம்ம வாழ்க்கையை அழகா ஆக்கிற பல விஷயங்களில் முக்கியமான பங்கு வகிக்குது இல்லையா இந்த லவ் எப்படி லவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய கதைகள் இருக்குது நிறைய பாடல்கள் இருக்குது எப்படி லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கூட ஒரு கதை இருக்குங்க ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு சிட்டியிலேருந்து ஒரு சின்ன பொண்ணு பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான் அவள் போன அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணுக்கு பர்த்டே வந்திருக்கு அதனால் சுற்றி இருக்கிற எல்லாருடைய வீட்டுக்கும் போய் சாக்லேட் கொடுத்துட்ருக்கும்போது அப்போது அங்கே விளையாட்டிட்டு இருந்த பசங்களுக்கும் சாக்லேட் கொடுத்துருக்கா அப்போது அதுல இருந்து ஒரு சுட்டித்தனமான பையனுக்கு அவ கொடுத்த அந்த சாக்லேட் ரொம்பவுமே பிடிச்சிருச்சு அந்த பொண்ணு சாக்லேட் கொடுத்துட்டு கிளம்பும்போது அவள் மட்டும் அவள் பின்னாடியே போய் என்கிட்ட யார்கிட்டையுமே இல்லாத நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த பொண்ணு இருந்து வந்ததால ஆச்சரியமாக கேட்டிருக்கான் இவன் தொடர்ந்து அந்த பொண்ணுக்கிட்ட நான் என்கிட்ட இருக்கிற அந்த விலை மலைப்பில்லாத அந்த ஸ்டோன்ஸ் கொடுக்குறேன் நீ உங்ககிட்ட இருக்கிற சாக்லேட்ஸை தருவியா அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு அந்த பொண்ணு முதல்ல நீ அந்த கல்லை காட்டு அதுக்கு அப்புறம் நான் முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் சரி நீ இங்கே நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி இருக்கான் வீட்டுக்கு போய் அவன் வச்சிருந்த எல்லா ஸ்டோன்ஸையுமே அழகான அந்த கூழாங்கற்களை எடுத்துட்டு வந்து இது இது பாரு இது தான் அந்த காஸ்ட்லியான ஸ்டோன்ஸு இது எல்லாருக்கிட்டையுமே இருக்காது இந்த ஊர்லேயே நான் மட்டும் தான் இதை வச்சுருக்கேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசியிருக்கான் அந்த பொண்ணும் உண்மையாகவே அந்த கல்லை பார்த்த உடனே ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டிருக்கா இந்த ஸ்டோன்ஸ் உண்மையாகவே ரொம்பவுமே அழகாக இருக்கு சரி நான் இதுக்கு பதிலாக உனக்கு சாக்லேட் தரேன் அப்படின்னு அவள் சொல்ல அந்த பையன் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான் அது என்ன அப்படின்னா நான் என்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டோன்ஸையும் உங்ககிட்ட கொடுத்துறேன் அதுக்கு பதிலாக நீ உங்ககிட்ட இருக்கிற எல்லா சாக்லேட்டையும் கொடுத்துடணும் ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்கான் அந்த பொண்ணுக்கு உண்மையாகவே அந்த ஸ்டோன்ஸு ரொம்பவுமே பிடிச்சு போயிருந்ததால் சரின்னு ஒத்துட்டு அவ வச்சுட்டு இருந்த மொத்த சாக்லேட்டையுமே அவங்ககிட்ட கொடுத்துட்டா ஆனால் அந்த பையன் அவளுக்கு தெரியாமல் ஒரே ஒரு ஸ்டோனை மட்டும் அவனோட பாக்கெட்டில் ஒழிச்சு வச்சுட்டு மீதி இருக்கிற ஸ்டோன்ஸை மட்டும் அவகிட்ட கொடுத்துட்டான் அன்னைக்கு நைட் அந்த பொண்ணு தலகானைக்கு அடியில் இந்த ஸ்டோன்ஸை வச்சுட்டு சந்தோஷமாக தூங்கியிருக்காள் ஆனால் அந்த பையன் தூக்கமே இல்லாமல் நிம்மதியே இல்லாமல் இருந்திருக்கான் அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்ற நினப்பில் தான் அந்த பையன் தூக்கம் இல்லாமல் ாம புரண்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினச்சா அதுதான் தப்பு அந்த பையன் ஏன் தூக்கம் இல்லாமல் இருந்தான் அப்படின்னா நான் அவளுக்கு தெரியாம ஒரு ஸ்டோனை மட்டும் ஒழிச்சு வச்சுட்டு இருக்கிற மீதி கல்லதான அவகிட்ட கொடுத்தேன் அதே மாதிரி அவளும் சாக்லேட்டை ஒழிச்சு வச்சுட்டு மீதியை தான் எனக்கு கொடுத்துருப்பாளோ அப்படின்ற சந்தேகத்தில் தூக்கம் இல்லாமல் தவிச்சிருக்கான் இப்போ புரியுதுங்களா நம்ம லவ் அப்படின்ற ஒரு அழகான உறவில் மற்றவங்க கிட்ட இருந்து தான் நம்ம எதிர்பார்ப்போம் நேர்மையையும் அவங்க கிட்டே இருந்து தான் தேடுவோம் ஆனால் நாமும் அதுவாக இருக்கோமா அப்படின்ற கேள்வி வந்தால் அதுக்கு நாம் மனசாட்சி தான் பதில் சொல்லணும் லவ் பண்ணும்போது நேர்மையாக நாணயமாக நம்பிக்கையோடு நடந்துக்கிட்டால் அதே உணர்வை அந்த ரிலேஷன்ஷிப் கிட்டே இருந்தும் நமக்கு திரும்ப கிடைக்கும் அந்த பையன் நேர்மையாக தங்கிட்டே இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்காததால் அவனை மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டிருக்கான் நாம் அவனை மாதிரி இருக்காமல் நம்ம ரிலேஷன்ஷிப் கிட்டே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்காய் இருந்தோம் அப்படின்னா அவங்க கிட்டே இருந்தோம் அதையே எதிர்பார்ப்போமா ஸோ சண்டே அன்றைக்கி நான் உப்புமா பண்ணினதை அதே தான் நான் ரெண்டு வேலையும் சாப்பிட்டுட்டேன் ஆனால் எனக்கு மட்டும்தான் அப்படின்றதுனால நான் வேறு எதுவும் பண்ணிக்கல ஆல்ரெடி யாரும் இல்லை அப்படின்னா நான் ரைஸை அவாய்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் அதுவும் பழங்களுமே சாப்பிட்டேன் நான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டு பார்த்திங்க இல்லையா அந்த ஸ்டாண்டு வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே ஆயிருக்குங்க அப்போ வாங்கினது இன்னுமே அப்படியே தான் இருக்குது அதில் தான் நான் வந்து நான் அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் நான் வந்து போட்டு வச்சுப்பேன் ஸோ அதையும் ரொம்ப நாளாக வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அதனால தான் நைட் பாத்திரங்கள்லாம் தேய்ச்சிட்டு அதை வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அடுத்ததான் அந்த பூக்களையும் வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் பக்கமே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த கம்மல் எல்லாமே டெய்லி யூஸ்க்காக நான் இது பாரிஸ் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நான் ஹோல்சேலில் தான் வாங்குறது ஸோ இதை வாங்கிட்டு வந்தேன் அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தது கொஞ்சமாக பாதாம் முந்திரி பிஸ்தா பேரிச்சம்பழம் இது நான் டெய்லியுமே ஒரு ட்ரிங்க்ஸாக போட்டு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா போன வீடியோக்கொள்ளில் ஸோ அதுக்காக அதையுமே அங்கே வாங்கிட்டேன் ஏன்னா ஹோல்சேல் ரேட்டு ப்ளஸ் குவாலிட்டியாகவும் இருக்கும் அப்படின்றதுனால பையனுக்கு அப்பளம் ரொம்ப தேவையாக இருக்கும் அதனால் அப்பளமும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் நான் அங்கே கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் இல்லையா அதனால் அடுத்தது இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து நான் சும்மா டெக்கரேட் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தேன் ரொம்பவுமே நல்லா இருந்தது அதை தான் நான் வீடியோ எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக எதோ ஒன்றுத்தையுமே அழகாக வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது ரொம்ப செலவு அப்படின்லாம் கிடையாது இருக்கிறத அழகாக பண்ணணும் அதுதான் என்னுடைய பழக்கம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் இது வந்து நான் மண்டே அன்னைக்கு பூஜை ரூம்ல எல்லாத்தையும் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டெக்கரேட் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீடு எப்பவுமே நீட்டாக இருந்தால் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் நமக்கே வீட்டில் வரும்போது அந்த டஸ்ட் அதெல்லாம் அங்கங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நான் வந்து என்றைக்காவது ஒரு சண்டேஸில் இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பார்க்கும்போது யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னுமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இல்லை என்ன பிடிக்கல என்ன நிறை குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் பாய்